பால் குடிக்கலாமா கூடாதா? இது எப்பவுமே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய குழப்பம்தான். எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஆக்சிடோசின் ஊசி மாடுங்களுக்கு அதிகமாக போடுறாங்க, அதுவும் சென்னையில் தான் அதிகமாக போடுறாங்கன்ற ரிப்போர்ட்டை இப்போது இந்தியா கிளர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நியூஸை நீங்கள் கேள்விப்படலைன்னா இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். சென்னையில் இருக்கிற மாடுங்களுக்கு ஆக்சிடோசின் ஊசி போட்டதுக்கப்புறம் தான் பால் கறக்கிறாங்க. இது ஏன்னா ஆக்சிடோசின் ஊசி போட்டால் மாடுங்க நிறைய பால் கறக்கும், அதனால ஆக்சிடோசின் ஊசியை ஃபஸ்ட்டு இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பால் கறக்கிறாங்க. பால் உற்பத்தி அதிகரிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க இந்த விஷயத்தை செய்கிறாங்க. இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனை இந்தியாவில் 2018 பேன் பண்ணிட்டாங்க. இந்த பேனுங்கிறது ப்ரைவேட் கன்சம்ஷனுக்கும் ப்ரைவேட் மேனுஃபேக்சரிங்க்கான பேன். அதாவது இந்த ஆக்சிடோசின் ஊசியை நம்ம ப்ரைவேட்டில் டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்க முடியாது, இது ஹாஸ்பிட்டல் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதை ஹாஸ்பிட்டல் பர்பஸ் இல்லாமல் தனியாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் அது இல்லீகல். ஏன் அது அவ்வளோ மோசமான மருந்தா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டால் அது எஸ்ன்னு சொல்ல முடியாது, நோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்களோட டியூ டேட் வந்து கூட பெயின் வராமல் இருக்கும், அந்த நேரத்தில் டாக்டர்ஸ் ஒரு ஊசி போட்டால் அவங்களுக்கு பெயின் வர வைப்பாங்க, அந்த ஊசி தான் ஆக்சிடோசின். இந்த ஊசி போட்டால் அவங்களோட ஹார்மோன்ஸ்னால அவங்களுக்கு பெயின் வரும். சில பேருக்கு பெயின் சரியாக வராமல் இருக்கும், அந்த பெயினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஊசி போடுவாங்க. அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் சில பேருக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்காகவும் இந்த ஊசி போடுவாங்க. ஆனால் இதை எப்படி போடணும், எந்த அளவு போடணுங்கிறது டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால டாக்டர்ஸ் மட்டும்தான் இந்த இன்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதை நம்ம லாங் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய ஆபத்தை நம்ம உடம்புக்கு அது கொண்டுட்டு வந்து சேர்த்துரும். அந்த ஊசியை தான் இப்போது மாடுங்களுக்கு போட்டு பால் கறந்து அந்த பாலை நம்ம குடிச்சிட்ருக்கோம். இந்த ஆக்சிடோசின் ஊசி போட்ட பாலை நம்ம தினைக்கும் குடிச்சிட்ருக்கிறதுனால என்ன ஆகும் தெரியுமா? ஆண்களுக்கு மார்பகங்கள் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்குல்ல அதுவும் ஜாஸ்தியாகும். சின்ன சின்ன குழந்தைங்க 10 வயசு 11 வயசுலலாம் ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. அவங்க சீக்கிரமாக பூ பண்ணிடுறதுக்கு காரணமும் இந்த ஊசி போட்ட பாலை குடிக்கிறது தான். குழந்தையின்மை, பிசிஓடி, பிசிஓஎஸ் இது எல்லாத்துக்கும் ரொம்பவே முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆக்சிடோசின் ஊசி போட்ட பால் குடிக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல மலட்டுத்தன்மையை அதிகரிக்கிறதும் இந்த பால் தான். சரி, இப்போது குடிக்கிற பாலில் ஆக்சிடோசின் இருக்கா இல்லையான்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதை நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தினைக்கும் லேபுக்கு கொண்டுட்டு போய் அந்த பாலை டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கான நேரமோ பணமோ நம்ம தினைக்கும் செலவு பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால் இந்த பாலில் இருக்கிற ஆக்சிடோசின் நம்மளை பெருசாக பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பாலை தப்பித்தவறி கூட காய்ச்சாமல் குடிச்சிடாதீங்க. நம்ம வீடுங்களில் எப்போவுமே காய்ச்சிடுவோம், ஆனால் அந்த காய்ச்சிற நேரம் அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஹையில் வச்சு காய்ச்சாமல் மீடியம் ஃப்ளேம்லேயோ ஸ்லோ ஃப்ளேம்லேயோ வச்சு காய்ச்சினா அந்த டைம் ஃப்ரேம் ரொம்ப ஜாஸ்தியாகும், பால் ரொம்ப நேரம் சூடாகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி பால் அதிக நேரம் கொதிக்கும் போது பாலில் இருக்கிற ஆக்சிடோசின்கான பாதிப்பு குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு நீங்கள் பால் 200 ml மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போவே அதை நிறுத்திடுங்க. ஒரு நாளைக்கு 200 ml கம்மியான அளவு நீங்கள் பால் எடுத்தீங்கன்னா ஆக்சிடோசின் பாதிப்பு உங்களை வந்து அடையிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பால் கம்மியாக குடித்தா எனக்கு கால்சியம் குறைஞ்சிடுமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு ரிப்போர்ட் இருக்குது. வெளிநாட்டில் ஒரு ஆராய்ச்சியில் பால் குடிக்காதவங்க மற்றும் பால் கம்மியாக குடிக்கிறவங்களை விட பால் அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு தான் மூட்டு தேய்மானம், கால்சியம் டெஃபிஷியன்சி பிரச்சனைகள் எல்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஏன்னு தெரியுமா? பால் அதிகமாக குடிக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள அந்த அனிமல் மில்க்லேருந்து புரோட்டீன்ஸ் வெளிவர ஆரம்பிக்கும். இந்த வெளிவர புரோட்டீன்ஸ்லேருந்து ஆசிட்ஸ் பிரேக் ஆகி வெளியே வர ஆரம்பிக்கும்.
இப்போது ஆசிட்ஸ் பிரேக் ஆகி வந்துடுச்சுன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புக்கு கால்சியம் தேவை. இப்போது நம்மளோட உடம்பு கால்சியம்காக நம்மளோட எலும்புகள்லேருந்து கால்சியமை எடுத்து அந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணும். இதனால தான் பால் அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி, மூட்டு தேய்மானம், எலும்பு முறிவு இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. அது கூட சேர்த்து உங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும். ஏன்னா பாலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, அதோடு சேர்த்து சேச்சுரேட்டட் ஃபேட்டும் இருக்குது. அப்போது உடம்புல கால்சியம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம எலும்புகளை பாதுகாக்கிறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்க. பச்சை காய்கறிகள்னால் பச்சை கலரில் இருக்கிற காய்கறிகள் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கீரை வகைகள் சாப்பிடுங்க. அப்புறம் நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா மத்தி மீன் அதிகமாக சாப்பிடுங்க. உங்களுக்கு கால்சியம் சக்தி அதிகமாக கிடைக்கும். ஆனால் எனக்கு பால் குடிக்க தானே பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கேப்பையில் பால் எடுத்து குடிங்க, இல்லை தேங்காய் பால் குடிங்க. அதுவும் இல்லைன்னா ஆல்மண்ட் மில்க்னு கடையில் வாங்கிக்கோங்க, இல்லை வீட்டில் கூட செய்யலாம், பாதாம்லேருந்து பால் எடுத்து குடிங்க. இது எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட உணவில் சிறுதானியங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது போதும் உங்கள் உடம்பில் இருக்கிற கால்சியமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. நம்மளோட எலும்புகளை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய வேலை செஞ்சாலே போதும். அதிக வேலைகள் செய்யுங்க, உங்கள் உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களோட உடம்பை வெயிலுக்கு கொஞ்ச நேரமாவது காமிக்கணும். ஆமாங்க, நீங்கள் வெயிலில் ஒரு 15 நிமிஷமாவது உடம்புல வெயில் படுற அளவுக்கு நீங்கள் நிற்கணும். அப்படி நின்னீங்கனாலே போதும், உங்களோட எலும்புகளும் சரி உங்கள் உடம்பும் சரி ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம் இதை சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் கருத்தரிக்க முயற்சி பண்ணிட்டுருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கா, அப்போது கொஞ்ச நாளைக்கு அது சரியாகிற வரைக்கும், இல்லை நீங்கள் கருத்தரித்து முடிக்கிற வரைக்கும் இந்த பால் எடுத்துக்கிறத தவிர்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சீக்கிரமாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து இன்னொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.